வணக்கம். தமிழ் துப்பாக்கி வீரர். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சிவகங்கை தாசில்தார் தானே? சொல்லுங்க. வணக்கம் சார். சார், இந்த மாதிரி இது அழகாபுரியில இருந்து சார், சவடு மண்ணு போட்டு பெருமிட் போட்டாங்க சார். 3 அடி ஆழத்துக்கு 12 அடி ஆழம் அள்ளிட்டாங்க. அது ஏதோ அரசியல்வாதி சப்போர்ட்னு சொல்லி நாங்க எங்களை புறம் போய் மிரட்டினாங்க. ஸ்டேஷன்ல புடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நாங்க அப்புறம் வந்துட்டோம் சார். 12 அடி ஆழம் அள்ளிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 அடி ஆழத்துக்கு மணல் இருக்கு சார். இப்ப வந்து மணல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சார். சார், நீங்க காலையில வந்தீங்கல்ல? என்னங்க? நீங்க காலையில வந்தீங்கல்ல சார்? ஆமா. அப்ப நான் பாக்கல சாப்பிடுதான் ஓடி. இல்ல சார், மணலுதான் சார் ஓடிச்சு. மணல் ஓடி 10 வண்டிய கொண்டாந்து முத்துப்பட்டியில இருந்து ரெக்கவரி வந்து எஸ்பி ஆபீஸ் மூலியமா வந்து வண்டியை எடுத்துட்டு போனாங்க முத்துப்பட்டியில இருந்து. இல்ல இல்ல, நான் இவங்களுக்கு போலீஸ் தரப்புக்கு நான் காலையில வந்து போலீஸ் தரப்புக்கு கொடுத்துட்டேன். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எடுக்கப்பட்டு வருது சார். அப்புறம் சேதனுக்கு போன வண்டியாது சார், 10 நிமிஷத்துல வெளியேறுச்சு. 11 மணிக்கு வண்டி கூட வெளியேறியது சார். 8 வண்டி. அதை கேட்க வண்டிய உங்கள்கிட்ட கேளுங்க. என்ன சார் கேக்குறது? என்ன சார், குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கான். வணக்கம் சார். கல்லூரி திருநாவுக்கரசு பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த அழகாபுரி கவுல் இருக்கு. ஆமா சார், தானூர் கம்மாய்க்கு முன்னாடி சக்திஸ்வர தாண்டன ஒண்ணு. அந்த இடத்துல வந்து சார் சவடுக்கு பெருமிட்டு கொடுத்தோம்னு கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஆழம் போட்டு சவடு அள்ளிட்டாங்க. அது கீழே மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பூரா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மணல் வண்டியை வந்து ஒரு 10 வண்டி இன்னைக்கு காலையில எஸ்பி ஆபீஸ் மூலியமா வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி வந்து அந்த வண்டியை நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷத்துல வண்டி வர வெளியேறிச்சு சார் ஸ்டேஷன் விட்டு. அப்படியா? ஆமா சார். மணல் ஓடி இருக்காங்க சார். அப்படியா? கேட்ட அரசியல்வாதி சப்போர்ட் சொல்றாங்க சார். இந்த அதிகாரம் நீங்க ஆர்டிஓ தாசில்தார பூரா என்ன சார் இது பண்றீங்க? நாங்க உங்களுக்கு முன்னாடியே கூப்பிட்டு நாங்களும் சொல்லிட்டோம். நாங்க விவசாயி உரம் போராட்டம் பண்ண என்ன சார் இது? நாங்க குடிச்சு கூட தண்ணி இல்லாம இருக்கோம். எங்களுக்கு வேலை வைக்கிறீங்களா, அரசியலுக்கு வேலை வைக்கிறீங்களா சார்? போயிட்டு அதை மட்டும் சொல்லுங்க சார். ஒரு அளவோட பேசுறேன். வெளியில இருக்கேன். நடவடிக்கை என்னைக்கு சார் எடுக்கிறது? சவடு ஓட்டுனீங்க 10-12 அடி ஆழம் போட்டிருக்காங்க அன்னைக்கு பெருமிஷம் கொடுத்துருக்காங்க. பண்ணுங்க. அழகாபுரி கவுல்ல சரிங்க. நைட் ஒரு நைட் அள்ளிக்கிட்டு இருக்காங்கம்மா. இது வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க. என்னமா? எந்த இடத்துலங்க? அழகாபுரி கவுலுங்கம்மா. சரிங்க. இப்ப வந்து மணல் அள்ளி போய்கிட்டு இருக்காங்க. சரி. ஆயிரக்கணக்கான வண்டி நின்றுகிட்டு இருக்கீங்க. ஆயிரக்கணக்கான வண்டிங்களா? ஆமாங்கம்மா. சரி. இப்ப வந்து காலையில வந்து ஹைகோர்ட்ல போட்டேம்மா, கேஸ் போட்டாச்சு. சரிங்க. போட்டு நம்பர் ஆயிருச்சுங்கம்மா. சரிங்க. ஹீரிங்க்கு வருதுமா செவ்வாய்க்கிழமை. சரிங்க. அது போக தெரிஞ்சு மதியம் பூரா ஓட்டாம இப்ப வந்து நைட் ஒரு நைட் எல்லா வண்டியும் அள்ளிக்கிட்டு இருக்காங்கம்மா. சரிங்க. இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு எல்லாம் பேசினது ஆர்டிஓ தாசில்தார் பேசினப்பறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருக்கீங்கம்மா. சரிங்க. அது அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அம்மாவுக்கு நான் போன் பண்ணி கால் பண்ணி நீங்களும் எடுக்கலம்மா. இன்னைக்கு ஒரு தடவை எண்ணிக்கு முந்தா நாளுங்கம்மா. சரிங்க. இது வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குமா? சவடு பெருமிட் வச்சிருக்கோமா? மணல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து போட்டிருக்கேன்.
they will inquire, they will give me the proper report, you will take appropriate action. சரிங்களா? சரிங்கம்மா, பெசல்டி போட்டிருக்கீங்கம்மா. இப்போ வந்து அள்ளிக்கிட்டு இருக்கோமா, வண்டி ஊரை ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோமா. ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கேன், they will come to the spot. ஓகே சரிங்கம்மா. நீ என்னமா நீங்கள இது ஒண்ணா இப்படி இப்படிங்கம்மா. அம்மா வணக்கம்மா, திருநாபுரத்தில் இப்ப பேசுனீங்களா? என்னப்பா உங்களுக்கு பிரேன போன் பண்ணீங்க, இவ்வளவு மாதிரி எத்தனை பப்ளிக் பண்ணுவாங்க எனக்கு, எல்லாருக்கும் எமர்ஜென்சி கால் அட்டன் பண்ணுவீங்களா? ஆமாம்மா, நான் கவனத்துக்கு வந்துட்டு நான் நடவடிக்கை எடுப்பேன். மறக்காம தமிழ் துப்பாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.